வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு நெத்தலி மீன் ஃப்ரை என்ன மாதிரி செய்கிறதுன்ட்டு காட்டித்தாரேன். இந்த டீப் ஃப்ரை பண்ணாமல் ஃப்ரை ஃபேன்லேயே கொஞ்சம் ஒயிலில் இந்த நெத்தலி மீனை அப்படியே முழுதாக பொறிச்செடுக்க போகிறோம். அதுக்கு முதல் நெத்திலியை வலிவாக சுத்தம் செய்து ஒரு பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து முதல் உப்பு போடுறேன். ஒரு காத்தேக்கு ரெண்டு அளவுக்கு உப்பு போதிய அளவு உங்களுக்கு. அடுத்தது மிளகு பவுடர், அதுக்கும் ஒரு காத்தேக்கு ரெண்டு போடுவோம். மஞ்சள் ஒரு அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள். அடுத்தது சீரக பவுடர், அதுவும் ஒரு கால் தேக்கரண்டி. ஜிஞ்சர் பவுடர் கால் தேக்கரண்டி. அடுத்தது மல்லித்தூள் அரை தேக்கரண்டி. அடுத்தது மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அதுக்கும் ஒரு அரை தேக்கரண்டி. அதுக்கு பிறகு ஒரு தேக்கரண்டி ஒயில், வெஜிடபிள் ஆயிலோ கெனோலா ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ. இதையும் போட்டுட்டு நன்றாக இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை இப்போ நாங்கள் இப்படியே மேரினேட் பண்ணபடி வைப்போம். 15 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து ஃப்ரை பண்ணி காட்டா வைக்கிறேன். பாருங்க வடிவாக போட்டுட்டேன். ரெட் சில்லி பவுடர் அதிகமாக போடல, மிளகு சீரகம் வேர்க்கம்போல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து நான் கார்லிக் கிரீன் சில்லியும் போட்டுட்டு தான் இதோட ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் இது இப்போ இப்படியே ஒரு 10 நிமிஷம் வேண்டாலும் போதும், 10-15 நிமிஷம் மேரினேட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நாங்கள் நெத்தலி மீனை ஒரு 15 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு ஃப்ரை வேன் எடுக்கிறேன். இது டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு அதிகமாக ஓயில் விடையில நான் இதில் வந்து இப்போ ஃப்ரை வேனில் ஒரு கொஞ்சமாக தான் ஓயில் வரும். இப்போ இந்த ஒயிலில் சூடாகிற போதும் முதல்ல என்ன செய்ய போகிறேன்னா, இதில் வந்து கிரீன் சில்லி வெட்டி வச்சுருக்கிறேன். கிரீன் சில்லியை வந்து ஒவ்வொரு சில்லியையும் இப்படி டெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். டெண்டாக கீறி போட்டு உங்களுக்கு ஸ்பைசிக்கு ஒரு 5-6 கிரீன் சில்லி. அடுத்தது ஜிஞ்சர், அதுவும் இதே மாதிரி நீள வாட்டில் இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். அதே போல் ஒரு கொஞ்சம் சிறிதளவு கார்லிக். அடுத்தது ரெட் ஒனியன். இப்போ முதல்ல வந்து நான் ஒயிலில் இந்த கிரீன் ஒனியனை போட போகிறேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இப்போ வந்து கிரீன் சில்லி ஒரு கொஞ்சம் அரைவாசத்துக்கு ஃப்ரை பண்ணி கொண்டு வருது. அந்த டைமில் இப்போ வந்து ஜிஞ்சர் பூட்டு போகிறேன். ஜிஞ்சர் ஸ்லைஸ்லையும் இதில் போடுறேன். அடுத்தது கார்லிக், அடுத்தது ரெட் ஒனியன். பிறகு வந்து ஒரு சிறிதளவு கறிவேப்பிலை. இப்போ இது ஒரு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிற போதே இந்த மீனை இப்படியே மேலால போடணும். இதில் வந்து இந்த ஜிஞ்சர் ஒனியன் அந்த மணமோட இந்த மீன் ஃப்ரை பண்ணி கொண்டு வர்ற போது வித்தியாசமான ஒரு சுவை நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒயில் போயிருந்தால் இப்போ நாங்கள் அதிகமாக விடுவில்லை, இந்த சைடாக கொஞ்சமாக இது வைக்கணும். இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பிறகு தான் இதை நாங்கள் ஒருக்கா அப்படியே இருக்கா கிளம்பிடணும். இப்போ இப்படியே ஃப்ரை பண்ணி கொண்டு வரணும். இப்போ இதை வந்து ஒரு 3-4 நிமிடங்கள் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் இப்போ இருக்கா அப்படியே மெல்ல மெல்லமாக அப்படியே கிளம்பிட்டு இருக்கேன். வந்து அதிக நேரம் இருக்காது, வந்து ஒரு கொஞ்சம் இப்படியே குக் பண்ணி நேரம் இப்படியே விட்டு வச்சுட்டு இந்த உள்ளேயே இதை ஃப்ரை பண்ணி போட்டுருக்கேன். அதை அப்படியே தானே குக் பண்ணி கொண்டு
நீங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல சுவையான மணமான ஒரு நெத்தலி ஃப்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.